உனக்கு தெரியுமாடா, பாலுக்கு தவிச்ச அந்த குழந்தைய நான் எப்படி வளர்த்தேன், அந்த வலி என்னன்னு உனக்கு தெரியுமா? கடைசியா எச்சரிக்கிறேன், என் மாயாவை என்கிட்ட பிரிச்சிடாத, அவதான் எனக்கு எல்லாம். இப்போ முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கானே இவன் யாருன்னு பாக்குறியா? இவன் அவன் இல்ல, அவன் இல்ல, புரியல புரியல? மாயா, மாயா என் சொத்து, மாயா நான் மோகம் பார்க்கிற கண்ணாடி, எப்பவுமே என் முன்னாடியே இருக்கணும், அவளை விட்டு நான் பிரிய மாட்டேன். ரத்தமும் சதையுமாக இருந்தவளை பச்சை குழந்தையா என் கையில ஏந்திரப்போ நான் அனுபவிச்ச வேதனையை நீ அனுபவிச்சிருக்க மாட்டேன். அங்கிள், அவளுக்காகவே வாழ்ந்தேன், அவளுக்காகவே என்ன அர்ப்பணிச்சேன், அவளால தான் நான் வளர்ந்தேன், இன்னைக்கு இந்த அளவு அந்தஸ்துக்கு வந்திருக்கேன். என் உயிர் துடிப்ப என்கிட்ட இருந்து பிரிக்க யார் பார்த்தாலும் இங்கேயே இப்பவே நான் செத்துருவேன். அந்த சந்திரசேகர் நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா, அது எனக்கு எனக்கு பிடிக்கிறடா. அங்க நடக்க போற நிச்சயதார்த்தத்துக்கு நீ வரக்கூடாது, சந்திரசேகர் செத்துருவான், சந்திரசேகர் செத்துருவாண்டா, இந்த சந்திரசேகர் செத்துருவான்.
சந்திரசேகர் அங்கிள் ஒரு ஆள் இல்ல ரெண்டு பேர். ஆமா அரவிந்த், சந்திரசேகர் அங்கிள் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. மனுஷனுக்குள்ள ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கும்னு புக்ஸ்ல படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முத முறையா சந்திரசேகர் அங்கிள்கிட்ட தான் நேர்ல பார்த்தேன். ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள இன்னொரு மனசு இருக்கும்னு படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சந்திரசேகர் அங்கள்கிட்ட தான் அதை பார்த்தேன். இதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச சைக்காட்டிஸ்ட் டாக்டர் ஒருத்தரை போய் பார்த்தேன். யாரு என்னன்னு எந்த டீட்டெயிலும் சொல்லாமலே இவரை பத்தின நடவடிக்கைகளை நான் அவர்கிட்ட போய் எடுத்து சொன்னேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் ஒன்னே ஒண்ணுதான், சந்திரசேகர் மனசுக்குள்ள இப்படி ஒன்னு இருக்குன்றதே அவருக்கு தெரியாதான். ஆனா அதே நேரத்துல இதுல இருந்து அவரு இந்த ஆழ்ந்த பாதிப்புல இருந்து வெளியே வரவும் ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. தான் பொண்ணை கட்டிக்கிட்டா நான் செத்து போயிடுவேன்னு அவ்வளவு உக்கிரமா பேசுற மனுஷனை எதிர்த்து எப்படி அரவிந்த் மாயாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்கிட்ட பேசின மாதிரியே நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி பிரபுவையும் சந்திரசேகர் சார் சந்திச்சு பேசியிருக்கலாம். பிரபு என்ன மாதிரியே முடிவெடுத்து விலகி போயிருக்கலாம். ஏன் பிரதா, இது ஏன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லல? எப்படி சொல்ல முடியும் அரவிந்த், மாயாவோட கல்யாணத்தை சந்திரசேகர் அங்கிள் தான் நிறுத்துறான்னு நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எந்த நம்பிக்கையில சொல்லுவேன் அரவிந்த்? இந்த விஷயம் ஏதோ ஒரு ரூபத்துல மாயா காதுக்கு போச்சுனா அப்புறம் மாயாவோட நிலைமை என்னன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா அரவிந்த்? என்னால யார நம்பி இந்த விஷயத்த சொல்ல முடியல. மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு இந்த விஷயத்தை சொல்ல தெரியல, ரொம்ப கஷ்டப்பட அரவிந்த். ஆனா இப்ப மொத்தமா எல்லா கஷ்டத்தையும் தூக்கி உங்க தலையில வச்சிட்டாரு. ஆனா ஒண்ணு, இத நீங்க எப்படி சுமக்க போறீங்க, எப்படி சரி பண்ண போறீங்கன்றது எனக்கு தெரியல அரவிந்த். பட் இது ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், அதை எப்படியா சரி பண்ண பாருங்க. ஏன்னா இதுக்கு மேலையும் மாயாவோட கல்யாணம் நின்று போச்சுன்னா அதை மாயா எப்படி எடுத்துப்பாங்க? அவங்க லைஃப் என்னவுன்னு சொல்லி சொல்ல தெரியல அரவிந்த். பட் நீங்க தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். மாயாவோட அதிர்ஷ்டம் நீங்க அவளுக்கு இப்ப மாப்பிள்ளைன்னு சொல்லி வந்திருக்கிறது. ஏன்னா இதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். இதை எப்படியாவது உங்களால சால்வ் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பிளீஸ் அரவிந்த், மாயாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுங்க.
இதுல சந்திரசேகர் அங்கிளுக்கு எந்தவித பாதிப்பும் வராம பாத்துக்கணும். ஏன்னா வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. நான் வரேன். சொல்ல அரவிந்த். ஹலோ அங்கிள், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அங்கிள் தாராளமா பேசு, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இல்ல அங்கிள், நான் உங்களை நேர்ல பாக்கணும். நான் இப்ப வீட்டில தான் இருக்கேன். பட் சி, ஒரு அமெரிக்கன் சைக்கியாட்ரிஸ்ட் வந்திருக்காரு, அவரோட எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. நான் ஒன்று பண்ணட்டா? அதை முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணட்டா? என்ன அரவிந்த், ரொம்ப அர்ஜென்ட்டா பேசணுமா? இல்ல அங்கிள், நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் as I told you, மீட்டிங் முடிச்சிட்டு உன்னை கால் பண்றேன். இப்படி இல்ல, ரொம்ப அர்ஜென்ட்னா நான் வேணா போவே. ஐயோ இல்ல அங்கிள், நீங்க ஃப்ரீ ஆயிட்டு சொல்லுங்க, நான் வந்து உங்களை பாக்குறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். உன் குரல்ல ஏதோ ஒரு பதட்டம் தெரியுதேப்பா. ஐயோ ஒன்னும் இல்ல அங்கிள். சரி, நான் I'll finish the meeting as quickly as possible and give you a call. ஓகே. சரி அங்கிள். சொல்லுமா ஐயா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் உங்க வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு? நோ நோ மாயா, ஐ அம் நார்மல். உண்மையா சொல்றீங்க? ஒண்ணு இல்ல மாயா, ஒண்ணும் இல்ல. சும்மா சின்னதா ஒரு டிஸ்டர்ப் ஆயிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதானா? என்னமோ ஏதோ நான் பயந்தே போயிட்டேன். எனக்கு கல்யாணம்னு பேச்சு எடுத்தாலே எல்லாரும் படபடப்பாயிடுறாங்க. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. எனிவே, நீங்க நேர்ல வாங்க, பேசிக்கலாம். கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்றியா? அவசர வேலை ஏதாவது இருக்கா, இல்ல எங்கயாவது ஹெல்ட் அப் ஆயிட்டீங்களா? ஆமா மாயா, நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கேன். அப்படியா? சரி ஓகே, உங்க வேலையை முடிச்சிட்டு நீங்க வாங்க. இனி அர்ஜென்ட் ஒண்ணும் இல்ல. கல்யாண பத்திரிக்கை மாடல் வந்திருக்கு, அது உங்ககிட்ட காமிக்கணும். நான் எதுக்கு பார்க்கணும்? என்னங்க எதுக்குனா புரியல. மாடல் உங்ககிட்ட காமிக்கணுமே. இல்ல எல்லாம் நீ பார்த்து பண்ணிக்கோமாயா. சாரி அரவிந்த், இருமணம் கொண்ட திருமண வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல, உங்க விருப்பத்தையும் நீங்க சொல்லணும்ல. கண்டிப்பா நீங்க வரணும். உங்களுக்கு பிடிச்ச மாடல நீங்க செலக்ட் பண்ணணும். நான் வெயிட் பண்றேன் அரவிந்த். ஐயோ, வந்திருக்கிற இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? பத்திரிக்கை விஷயத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமே. என்ன பேசுறீங்க நீங்க? எதை தள்ளி போட சொல்றீங்க? மாயா, டென்ஷன் ஆகாத, நான் உனக்கு ஃபோன் பண்றேன். மழுப்பல பேசாதீங்க அரவிந்த். உண்மையிலேயே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அது என்கிட்ட சொல்லுங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல மாயா. உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பேச்சு எனக்கு சமாதானமா தெரியல. அப்படி எதுவும் நினைக்காத மாயா. கல்யாணங்கிறது விளையாட்டா என்ன? என் பக்கமும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் பக்கம் ஓம் பக்கம்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சரி நீங்க வாங்க, நான் வெயிட் பண்றேன். Thank you.
நீ கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம வேலை வேலை நனைஞ்சிட்டு இருந்தா இப்படிதான் வரும். முதல்ல அத புரிஞ்சுக்க, போய் ரெஸ்ட் எடு. என்னடா 18ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ இப்படி அழிஞ்சிட்டு இருந்தனா? அப்புறம் கல்யாணம் நெருங்க நெருங்க இன்னும் டென்ஷன் ஜாஸ்தி ஆகும், வேலைகளும் ஜாஸ்தி ஆகும். அப்பெல்லாம் என்ன பண்ண போற? இப்பவே இப்படி சொன்னா? ஐயோ, எனக்கு எதுவும் புரியல. நம்ம ரெண்டு பேருக்கும் வேற யார்டா இருக்கா? நீயும் நானும் தான் 4 இடத்துக்கு போய் பத்திரிகை வைக்கணும். நான் மட்டும் போனா நல்லா இருக்குமா? விட்டுரு. என்னக்கா பாக்குற? என்னடா என்ன சொல்ற, விட்டுடுன்னு? உடனே நான் நேரம் காலம் பாக்குறேன், சகுனம் பாக்குறேன்னு சொல்லுவ. உனக்கு உடம்பு சரியில்லைனா நானே போய் பத்திரிகை கொடுக்கறேன். ஆனா நான் ஒத்திய எவ்வளவுடா பண்ண முடியும்? பிசி டார்ச்சர் பண்ணாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க. சரிப்பா, நான் எதுவும் பேசல, நீ அமைதியாரு. நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன், ஒரு டேப்லெட் போட்டு தூங்கினா எல்லாம் சரியாயிடும். அரவிந்தன் வாங்க சார். இரவல் வாங்கிட்டு போயிருந்தேன், அதை கொண்டு வந்து கொடுக்கலான்னு வந்தேன். பை தி வே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. கேள்விப்பட்டேன், சுபகாரியங்கள்லாம் ஆரம்பிச்சாச்சு இல்லையா? எத்தனை நாளைக்கு தான் நீங்க இப்படியே இருக்க முடியும்? என்னடா இந்த பையன் கல்யாணத்தை பத்தி ஒரு சிந்தனையுமே இல்லாம இருக்காரேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, எல்லாம் கூடி நல்லபடியா வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம்பா. என்ன அரவிந்த், ஒண்ணும் பேசாம இருக்கீங்க? வாங்க சார். வாங்க மேடம். இந்தங்க சாப்பிடுங்க. தேங்க்ஸ். உட்காருங்க. உங்க அக்கா தான் சொன்னாங்க வர 18ஆம் தேதி உங்களுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் அகைன் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். வாங்க. ரொம்ப அவசியமா எல்லாருக்கும் சொல்லுங்க. ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு? வந்ததுல இருந்து பாக்குற, மூஞ்சிய உருன்னு வச்சிட்டு இருக்க. நீ எதுக்கோ டென்ஷன் ஆயிட்டு ஏண்டா என்ன குத்தம் சொல்ற? ஏன் தம்பி கல்யாண விஷயத்த வீடு வீடா போய் சொன்ன? தப்பா? சரிடா, இனிமே நான் சொல்லவே இல்ல, போதுமா? அக்கா, என்னக்கா இது? இன்னும் மண்டபமே கன்ஃபார்ம் ஆகல, நல்ல மண்டபம் கிடைக்கவே இல்ல, கல்யாண தேதியும் தள்ளி வைப்போம். இதையும் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அக்கா, எல்லாம் பக்காவா ஃபைனல் ஆகட்டும், இன்விடேஷன் அடிப்போம், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுத்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். சாரி அரவிந்த். பரவாயில்லக்கா. என்னடா என் மேல கோவமா? இல்லக்கா, உன் மேல எதுக்கு கோவம்? நான் தான் மென்டலி டயர்டா இருக்கேன், கொஞ்சம் தனியா இருந்தா பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோ.